உலகில் நாளுக்கு நாள் புதிய ராணுவ அபிவிருத்திகள் ஆங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலக ஆயுத சந்தை தற்போது மேற்கு நாடுகளின் முற்றுமுழுதான ஆதிக்கத்தின் கீழ் காணப்பட்டு வருகின்ற சூழலில் தென்னாசிய நாடுகளின் உற்பத்திகள் மேற்கு நாடுகளின் ஆயுத உற்பத்தி வலுவை எட்டி பிடிக்கவில்லை என்ற கருத்து பரவலாக காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்தியா தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற அதே நேரம் எதிர்கால உலகில் ராணுவ யுக்திகளை கையகப்படுத்தும் அதிதீவிர முயற்சிகளில் வேகமாக செயற்பட்டு வருகின்றமை பெரும்பாலான நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளதுடன் இந்தியாவின் ராணுவத்துறையின் வளர்ச்சி குறித்து ஆச்சரியமடைய வைத்துள்ளது. ஹைபர்சோனிக் அதிவேக ஏவுகணையின் பாவனையானது எதிர்கால ராணுவ கட்டமைப்புகளில் அதிக தாக்கத்தையும் பயன்பாட்டு திறனையும் கொண்டிருக்க போகின்றது என்பது ஆய்வாளர்களின் ஆரூடம். உலகில் தற்போது ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை வைத்திருக்கின்ற நாடுகளின் பட்டியல் வெறும் இரண்டு நாடுகளை மாத்திரம் கொண்டு காணப்படுகின்றது. ஒன்று ரஷ்யா, மற்றது சீனா. இதில் சீனாவின் ஆயுத உற்பத்திகள் இரண்டாம் தர நிலையானவை என்பது உலகத்திற்கே தெரியும். ஆனால் ரஷ்யாவின் உற்பத்திகள் உலகில் முதற்தரமானவை. தற்போதைய உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா அதிகம் பயன்படுத்துவது இந்த அதிவேக ஹைபர்சோனிக் ஏவுகணை என்பது தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கும் செய்திகளில் ஒன்று. ரஷ்யாவின் பயன்பாட்டை பார்த்த ஏனைய நாடுகள் இந்த ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை தயாரிக்கும் முழு முயற்சியில் தங்களை ஈடுபடுத்தி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. இதில் குறிப்பாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் போட்டித்தன்மையை தமக்குள் உருவாக்கி கொண்டுள்ளது. இந்தியா எப்பவும் வேறு பாதையில் வித்தியாசமாக பயணிக்கும் ஒரு நாடு என்பது பலருக்கு தெரிந்த ஒன்று. இந்த ஹைபர்சோனிக் ஏவுகணை தயாரிப்பின் தற்போதைய போட்டியில் அமெரிக்காவுக்கு அடுத்த நிலையில் முன்னேறி கொண்டிருப்பது இந்தியா என்று அமெரிக்க ஆய்வறிக்கை கூறுகிறது. இந்தியா தனது ஹைபர்சோனிக் ஏவுகணை தயாரிப்பினை இரண்டு வழிகளில் மேற்கொண்டு வருவதாக இந்திய ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒன்று, இந்தியா தனது தன்னாட்டு மைய உற்பத்திகளில் இந்த ஏவுகணையினை முன்னிலைப்படுத்தி வருகின்ற அதே வேளை ஏற்கனவே ரஷ்யாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு ஆயுத உற்பத்தி ஒப்பந்தமான பிரமோஸ் ஒப்பந்தத்தின் ஊடாக மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹைபர்சோனிக் ஏவுகணை என்பது மார்க் 5 என்ற அளவுக்கு மேல் சென்று இலக்கை தாக்கும் ஏவுகணையாகும். மார்க் 5 என்பது ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமாக சென்று தாக்கும் திறன் கொண்டது என்று கூறப்படுகிறது. இவ்வாறு ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமாக செல்கின்ற போது எந்த எதிர்ப்பு ஏவுகணையினாலும் இதனை தாக்கியளிக்க முடியாது. அந்த அளவுக்கு கடப்பொழுதில் தனது பணியை நிறைவேற்றும் ஆற்றல் கொண்டதுதான் இந்த ஹைபர்சோனிக் ஏவுகணைகள். இப்பேற்பட்ட இந்த ஏவுகணையினை ரஷ்யா உக்ரைன் நிலப்பரப்பில் பயன்படுத்தியதன் மூலமே மரியப்பொல் துறைமுகத்தை கைவசப்படுத்தியதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்தியா தனது ஏவுகணை தயாரிப்பில் ரஷ்யாவுடன் கூட்டு சேர்ந்து ஆரம்பித்திருக்கின்றமையானது அமெரிக்கா உட்பட ஏனைய போட்டி நாடுகளுக்கு பாரிய தலையீடையும் விசனத்தையும் நிச்சயம் ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித மறுப்பும் இல்லை. அத்துடன் இந்த ஏவுகணைக்கு பயன்படுத்தப்படும் இயந்திரம் தொடர்பான தகவல்களும் ஆய்வாளர்களினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது சாதாரண விமான எதிர்ப்பு மற்றும் ஆர்டரி எதிர்ப்பு ஏவுகணைகளுக்கு பயன்படுவது டெர்போ ஜெட் மற்றும் ராம்ஜெட் இயந்திரங்கள். ஆனால் இந்த ஹைபர்சோனிக் ஏவுகணைகளுக்கு பயன்படுத்துவது ஸ்கிராம்ஜெட் இயந்திரங்கள் என்பதும் இந்த ஸ்கிராம்ஜெட் இயந்திரங்களை தயாரிக்கும் முயற்சியில் இந்திய நிறுவனங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதும் இந்தியாவின் வேகமான பல்துறை உற்பத்தி அபிவிருத்தியை படம் பிடித்து காட்டுகின்றது. அந்த வகையில் தற்போது இந்தியா தயாரித்துக் கொண்டிருக்கும் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளில் இந்தியாவின் சொந்த தயாரிப்பான ஸ்கிராப் ஜெட் இயந்திரங்கள் பொருத்தப்படலாம் என்று இந்திய ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்தியாவின் சொந்த தயாரிப்பில் உருவாகி வரும் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் எதிர்வரும் 2024 தொடக்கம் 2025 இந்திய பாதுகாப்பு துறையில் பணியில் ஈடுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்ற அதேவேளை இந்த அதிவேக ஏவுகணையின் தூரம் 2500 கிலோமீட்டர்கள் எனவும் இந்த குறுகிய தூர எல்லையில் தனது இலக்குகளை கண்ணிமைக்கும் நொடியில் தாக்கும் திறன் கொண்டவை என்றும் கூறப்படுகிறது. இந்தியா தனக்கு இந்த ஏவுகணையின் உற்பத்தியை விஷ்ணு என்ற ஆயுத தயாரிப்பு திட்டத்தின் கீழ் செயற்படுத்தி வருவதாகவும் இந்த திட்டத்தின்படி தற்போது தயாரிக்கப்படும் ஹைபர்சோனிக் ஏவுகணையானது மார்க் 10 என்ற ஒளியை விட 10 மடங்கு வேகத்தில் சென்று தாக்கும் திறனுடன் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியாவின் இந்த ஹைபர்சோனிக் ஏவுகணை தயாரிக்கப்பட்டு அணியில் இடம் பிடிக்கும் பட்சத்தில்
சீனா மற்றும் பாகிஸ்தானின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது ஆய்வாளர்கள் மத்தியில் எழுந்துள்ள கேள்வியாக உள்ளது. அமெரிக்காவை பின்தள்ளி இந்தியா முன்னேறுமாக இருந்தால் இந்தியாவின் மகிமையை சொல்ல வேறு என்ன வேண்டும் நமக்கு? இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.